உயிருக்கு பாதுகாப்பு கோரி 3வது மாவடியைச் சேர்ந்த ஃபாத்திமா அல் ஹசீனா மதுரை மாநகர் போலீஸ் கமிஷனரிடம் புகார் மனு ஒன்றை அளித்துள்ளார். அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, மதுரை 3வது மாவடியில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் குடும்பத்துடன் வசித்து வருகிறேன். எனது வீட்டை அதே குடியிருப்பில் வசிக்கும் ஜெயராமன், அவரது மனைவி ரேணுகாதேவி ஆகியோர் ஏமாற்றி 2021 பத்திரப்பதிவு செய்துவிட்டு பணம் தர மறுக்கின்றனர். இது சம்பந்தமான வழக்கு கோர்ட் விசாரணையில் உள்ளது. மேலும் அடியாட்களுடன் வந்து எங்களது வீட்டை அடித்து உடைத்தது தொடர்பான வழக்கு தல்லாக்குளம் ஸ்டேஷனிலும், வழக்கை வாபஸ் வாங்க வேண்டும் என கொலை மிரட்டல் விடுத்து தாக்கிய வழக்கு நாகமலை புதுக்கோட்டையிலும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த அக்டோபர் 14 நாங்கள் வீட்டை பூட்டிவிட்டு வெளியூர் சென்றிருந்த போது ஜெயராமன் அடியாட்களுடன் வீட்டின் கதவை உடைத்து வீட்டிலிருந்த 30 பவுன் நகை, 15 லட்சம் மதிப்புள்ள பொருட்களை திருடி சென்றனர். திருப்பாலை போலீசார் சிசிடிவி கேமரா பதிவுகளின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். வழக்கு பதிவு செய்யப்பட்டு 9 நாட்கள் ஆகியும் வீட்டிலிருந்து திருடி சென்ற நகை, பணம் மற்றும் பொருட்களை போலீசார் மீட்டு தரவில்லை. வீட்டின் சாவியையும் போலீசார் தர மறுக்கின்றனர். ஆனால் மேற்படி ஜெயராமன் அதிகாரம் மற்றும் பண பலத்தால் தொடர்ந்து எங்களை மிரட்டி வருகிறார். அவர்களால் எனக்கும் எனது கணவரின் உயிருக்கும் ஆபத்து உள்ளது. எனவே எனது வீட்டிலிருந்து திருடி சென்ற நகை, பணம், பத்திரங்களை மீண்டும் ஒப்படைக்கவும் எங்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சார், புதூர் எஸ்பி ஆஃபீஸ் 8th floor இருக்க நியூ அப்பார்ட்மெண்ட்டில் நாங்கள் இருக்கோம் சார், 704 ஃப்ளாட்டில். எங்களுக்கும் ஜெயராமன்றவருக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக ஒரு சொத்து விற்று அது ப்ராப்ளமாக இருந்தது. அது தொடர்பாக சிவில் சூட் 1-250-2021 டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் நடந்துகிட்டு இருக்கு. இது நடந்துகிட்டு இருக்க சமயத்தில் 2021 ஜெயராமன் ஒரு 15 ரவுடிங்களை கூப்பிட்டு வந்து எங்கள் வீட்டை உடச்சி அதுக்கு சம்பந்தமாக 461 2021 ஒரு வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கும் நிலுவையில் இருந்து வருது. இப்போ நாங்கள் 14 ஊருக்கு போயிருந்தோம். ஊருக்கு போகிற சமயத்தில் 14 நைட்டு எங்கள் வீட்டை உடச்சி, அதே 15 கூப்பிட்டு வந்து எங்கள் வீட்டை உடச்சி எங்கள் வீட்டிலேருந்து ஒரு பொருளை கூட விடாமல் எல்லாத்தையுமே குட்டியானையில் அள்ளிட்டு போயிட்டாங்க. ஒரு 30 பவுன் நகையும் வீட்டில் வச்சுருந்தோம். இது தொடர்ந்து நாங்கள் கமிஷனர் ஐயாவை பார்த்து ஒரு கம்ப்ளைண்ட் மனு கொடுத்தோம். கொடுத்ததுக்கு உடனே ஸ்டெப் எடுத்து ஐயாவுடைய துரித நடவடிக்கை எடுத்து அன்றைக்கி நைட்டே எஃப்ஐஆர் போட்டு கொடுத்துட்டாங்க. இது இருக்க சூழ்நிலையில் நாகமலை புதுக்கோட்டையில் வச்சு என் மண்டையை உடச்சி இந்த கேஸ் எல்லாத்தையும் வாபஸ் பண்ண சொல்லி இவருடைய அராஜக செயலுக்கு ஒரு அளவே இல்லாமல் போச்சு. அதுக்கு ஒரு எஃப்ஐஆர் போட்டு 303/2021 எஃப்ஐஆர் போட்டு அதுவும் நிலுவையில் இருந்து வருது. இவர் எங்களுக்கு தொடர்ந்து கொலை மிரட்டல் விட்டு வந்துக்கிட்டே இருக்காரு. ஜெயராமனும் ரேணுகாதேவியோடைய ஒரு கொடூரமான செயல்களுக்கு எங்களுக்கு பதிலே தெரியல. அவர் இந்த திமுக பிரமுகர், அவர் பேரை சொல்லிக்கிட்டே அலைகிறாரு. நான் பேரை சொல்ல எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. அதனால் எனக்கு அவர் திமுக ஐயாவுடைய ஆட்சி சிறப்பான ஆட்சி, நாங்கள் சிறுபான்மை பிரிவை சேர்ந்தவங்க. இப்போ எங்களுக்கு கமிஷனர் ஐயா ரொம்ப உதவி பண்ணி உங்களுக்கு சீக்கிரமே ஸ்டெப் எடுத்து தர்றோம் அப்படின்ற ஒரு ஒரு நல்ல உறுதிமொழி கொடுத்துருக்காங்க. நாங்கள் ஐயாவை நம்பியும் முதலமைச்சர் ஐயாவை நம்பியும் இந்த இடத்த விட்டு நாங்கள் கிளம்புறோங்க ஐயா. எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஒரு நல்ல திருப்தியோடு நாங்கள் கிளம்புறோம். என் பேர் முகமது அஷிக், என் ஒய்ஃப் பேர் ஃபாத்திமா அல் ஹசீனா.